வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கலைமன் அகாடமி. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம 6th வரலாறுலேருந்து அடுத்த முக்கியமான பாடம் வட இந்தியாவில் வேதகால பண்பாடும் தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடும். இதிலிருந்து டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தவரை கேள்விகள் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமான பாடம், ஏன்னா தென்னிந்தியாவை பற்றி கொடுத்துருக்காங்க. வட இந்தியாவிலேயும் நீங்கள் தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா இதை நம்ம படிக்கலாம், நோட்ஸாக படிக்கலாம். அது தவிர எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் என்ன பண்ணுறேன் நான் நடத்தும்போது தர்றேன். அதே மாதிரி டெட்டுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான பாடம், டெட்டுக்கு ரொம்ப முக்கியமான பாடம். இந்த மாதிரி நம்ம பிடிஎஃப் பார்த்திங்கன்னா, அதாவது 6வதுலேருந்து 12வது வரைக்கும் ப்ளஸ் 6வது 12வது தமிழ், அதே மாதிரி 6வதுலேருந்து 10வது சயின்ஸ், 6வதுலேருந்து 10வது சோசியல் சயின்ஸ், இதெல்லாம் சேர்ந்து நம்ம இந்த மாதிரி நோட்ஸ் எடுத்து பார்த்திங்கன்னா மொத்தம் 800+ பேஜஸ் கொண்ட பிடிஎஃப் நம்மகிட்ட காணப்படுது. இதை நீங்கள் வெறும் 250 ரூபா செலுத்தி என்ன பண்ணலாம், நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ரிவிஷனுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக அமையும், சரிங்களா? ரிவிஷனுக்கு நீங்கள் ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அந்த வகையில் இது ரொம்ப சிறப்பு மிக்க பிடிஎஃப், சரிங்க? நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க, நீங்கள் வாங்கி பயன்பெறலாம். நம்ம பாடத்துக்குள்ளே போயிடலாம். வட இந்தியாவில் வேதகால பண்பாடும் தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடும். இதில் வேதகாலம் அப்படிங்கிறதுக்கு என்ன காலகட்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா 1500லேருந்து 600, இதுதான் வேதகாலம். இந்திய வரலாற்றில் வேதகாலம் என அழைக்கப்பட்ட காலகட்டம் பார்த்திங்கன்னா 1500லேருந்து 600 வரைக்கும். இந்த வேதகாலம் எப்படி பேர் வச்சாங்கன்னா, அங்கே அந்த காலத்தில் நிறைய வேதங்கள் என்ன பண்ணாங்க, ஏற்றுனாங்க. ரிக், யஜுர், சாம, அதர்வண அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேதங்கள் ஏற்றுனாங்க, 4 வேதங்கள். ஸோ அதன் அடிப்படையில் இதை என்ன பண்ணாங்கன்னா வேதகாலம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, பெயரிட்டாங்க. இதில் பார்த்திங்கன்னா வேதகாலத்தில் ஆரியர்களுடைய ஆதிக்கம் தான் ரொம்ப முக்கியமானது. ஆரியர்கள் அடிப்படையாக வைத்து அந்த வேதகாலம் தொடங்கப்படுது. ஆரியர்கள் பார்த்திங்கன்னா இந்தோ ஆரிய மொழி பேசுபவர்கள், அவர்கள் தான் என்ன பண்ணுறோம் ஆரியர் அப்படின்னு சொல்கிறோம். இவர்கள் எங்கேருந்து வந்தாங்க, இந்தியாவுக்குள்ள நுழைந்தாங்க அப்படின்னா, மத்திய ஆசியாவிலிருந்து அலையலையாக குடிபெயர்ந்து இந்துகுஷ் மலைகள் வழியாக, எதன் வழியாக, இந்துகுஷ் மலைகள் வழியாக கைபர் கணவை மூலம் என்ன பண்ணாங்கன்னா இந்தியாவுக்குள்ளே நுழைகிறாங்க. கைபர் கணவை மூலம் இந்தியாவுக்குள்ளே என்ன பண்ணுறாங்க, நுழைகிறாங்க. இவங்களோட முக்கியமான தொழில் என்னன்னு கேட்டாங்கன்னா கால்நடை மேய்ப்பது. ஏன்னா உங்களோட நாடோடிகள் கால்நடை மேய்ப்பது தான் அவங்களுடைய முதன்மை தொழில். அதே மாதிரி என்ன முறையான சாகுபடி செஞ்சாங்கன்னா அழித்து எரித்து சாகுபடி செய்யும் வேளாண் முறை. அழித்து எரித்து சாகுபடி செய்யும் வேளாண் முறை யார் செய்தது, இந்த ஆரியர்கள் வேத காலத்தில். அதே மாதிரி ஆரியருடைய காலம் இரும்பு காலம், ரொம்ப முக்கியமானது. ஆரியருடைய காலம் இரும்பு காலம், நம்ம வந்து ஹரப்பா பார்த்தோம் அது வெண்கல காலம், இது ஆரியருடைய காலம் பார்த்திங்கன்னா இரும்பு காலம் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? ரொம்ப முக்கியமானது. இந்த வேதகாலம் பார்த்திங்கன்னா ஒரு கிராம நாகரிகம் தான், இந்த நாகரிகம் ஒரு கிராம நாகரிகம் அப்படின் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம சிந்துவெளி நாகரிகம் பார்த்திங்கன்னா ஒரு திட்டமிடப்பட்ட நகர நாகரிகம் அப்படின்னு படித்தோம், அதை நாக வச்சுக்கோங்க. அவருடைய காலகட்டம் பார்த்திங்கன்னா 1500லேருந்து 600. இவங்க ஆரிய இந்தோ ஆரிய மொழி பேசுபவர்கள். இவங்க எங்கேருந்து வர்றாங்க, மத்திய ஆசியாவிலிருந்து அலையலையாக இந்துகுஷ் மலை வழியாக ஹைபர் கணவாய் மூலம் என்ன பண்ணுறாங்க, இந்தியாவுக்கு நுழைகிறாங்க. இவங்க செய்கிற வேளாண் முறை பார்த்திங்கன்னா அழித்து எரித்து சாகுபடி செய்யும் முறை. ஆரியருடைய காலம் இரும்பு காலம். இவருடைய நாகரிகம் பார்த்திங்கன்னா கிராம நாகரிகம். முதன்மை தொழில் பார்த்திங்கன்னா இவங்க அலையலையாக குடிபெயர்றதுனால இவங்க பார்த்திங்கன்னா இவருடைய முதன்மையான தொழில் பார்த்திங்கன்னா ஆடு மாடு மேய்த்தல், கால்நடை மேய்த்தல் தான் முக்கியமான தொழிலாக காணப்பட்டது, சரிங்களா? ஆரியர்களும் இந்தியாவில் அவர்களின் வாழ்விடங்களும் எங்கே வாழ்ந்தாங்க அப்படின்னா, அடிப்படையில் ரிக்வேதகால ஆரியர்கள் ரெண்டாக பிரிக்கிறாங்க. ரிக்வேத இதை முன்வேத காலம் பின்வேத காலம் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. இந்த ரிக்வேதகால ஆரியர்கள் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க என்ன பண்ணுறாங்க, நாடோடிகள். பிற்காலத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அந்த இந்த பிற்கால பின்வேத காலத்தில் அவங்க ஒரு வேளாண்மை செய்ய ஆரம்பித்து அந்த சிந்து நதிக்கரையில் அந்த கங்கை சமவெளியில் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க நிலையான அந்த வேளாண்மை அடிப்படையாக கொண்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு இடத்துல என்ன பண்ணுறாங்க, தங்க ஆரம்பிக்கிறாங்க, சரிங்களா? தங்க ஆரம்பிக்கிறாங்க. அவருடைய வாழ்விடம் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் ரிக்வேத காலத்தில் பஞ்சாப் காணப்பட்டது. அப்பகுதி சப்தஜிந்து என்று அழைக்கப்பட்டது. ஏன்னா அதில் 7 நதிகள் ஓடும், அதனால் அந்த நிலப்பகுதி சிந்து என்று அழைக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. பிற்காலத்தில் இந்த சிந்துலேருந்து பார்த்திங்கன்னா அவங்க கங்கை சமவெளியில் என்ன பண்ணுறாங்க, நுழைந்து இரும்பில் என்ன பண்ணுறாங்க, அவங்க விவசாயம் பண்ண ஆரம்பிக்கிறார். பேசிக்காக அவங்களுடைய காலம் என்ன, இரும்பு காலம், சரிங்களா? அடுத்து முக்கியமான வேதங்கள் ரிக், யஜுர், சாம, அதர்வண, நம்ம எல்லாருக்கும் தெரியும்.
இந்த வேதகாலத்தை பற்றிய சான்றுகள் அப்படின்னு கேட்டாங்கன்னா ரெண்டு சான்றுகள் பிரிக்கிறாங்க. சுருதிகள். சுருதிகள் அப்படின்னா என்னென்னா, இந்த நான்கு வேதங்கள் நம்ம படித்தோம், நான்கு வேதங்கள், பிராமணங்கள், ஆரணியங்கள், உபநிதங்கள், இதான் என்ன சொல்கிறாங்கன்னா சுருதிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. சுருதினா கேட்டல், இது எழுதப்பட்டவை இல்லை, கேட்டு கேட்டு பரம்பரை பரம்பரை என்ன பண்ணுறது கடத்தப்பட்டவை, அதான் இந்த நான்கு வேதங்கள், பிராமணங்கள், ஆரியன்கள். சுருதினா கேட்டல் என்று பொருள். அதே மாதிரி ஸ்மிருதிகள், இதுவும் இதற்கு சான்றாக இருக்குது. ஸ்மிருதிகள் அப்படின்னு எதாவது சொல்கிறாங்கன்னா ஆகமங்கள், தாந்திரிகங்கள், புராணங்கள், இதிகாசங்கள், இதெல்லாம் ஸ்மிருதிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்மிருதி அப்படின்னா எழுதப்பட்ட வடிவம். நம்ம ஏற்கனவே சொன்னது கேட்டல், இது வந்து எழுதுனது, இதை மாற்ற முடியாது. இந்த சுருதி இதை என்ன பண்ணலாம், காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிடுவாங்க, ஆனால் இது என்ன பண்ணுது மாற்ற முடியாது, ஏன்னா எழுதப்பட்ட பிரதி. சரிங்களா, அடுத்து பார்க்கலாம். வேதகால பண்பாட்டில் காணப்பட்ட அரசியலும் சமூகமும் என்னென்னு பார்த்துடலாம். ரிக் வேதகால அரசியல் பார்த்திங்கன்னா இரத்த உறவுகளை அடிப்படையாக கொண்டது, இரத்த உறவுகளை அடிப்படையாக கொண்டது. அந்த அவர்களின் தலைவர் பார்த்திங்கன்னா குலபதி என்று அழைக்கப்பட்டார். இந்த குலத்தின் தலைவர் குலபதி என்று அழைக்கப்பட்டார். குலம் தான் இதில் அடிப்படையான அழகு. அந்த வேதகாலத்தில், ரிக் வேதகாலத்தில் குலம் தான் என்ன அடிப்படை அழகு, அவருடைய தலைவர் குலபதி என்று அழைக்கப்பட்டார். அதே மாதிரி கிராமங்கள்லாம் சேர்ந்து கிராமம், அந்த கிராமத்திற்கான தலைவர் பார்த்திங்கன்னா கிராமணி என்று அழைக்கப்பட்டார். அந்த நிறைய கிராமங்களுக்கு பார்த்திங்கன்னா, சாரி, ஒரு கிராமத்திற்கு கிராமணி என்பவர் தலைவராக காணப்பட்டார். கிராமத்திற்கு தலைவர் கிராமணி. அதே மாதிரி கிராமத்தை கொண்ட அமைப்பு ஒரு தொகுப்பு, நிறைய கிராமங்களில் கொண்ட ஒரு தொகுப்பு பார்த்திங்கன்னா விஸ் என்று அழைக்கப்பட்டது. விஸ், இதன் தலைவர் பார்த்திங்கன்னா விசயபதி ஆவார். என் தலைவர் விசயபதி. ஜனாவின் தலைவர் ராஜன் என்று அழைக்கப்பட்டார். இந்த ஒட்டுமொத்த இனக்குழுவின் தலைவர் பார்த்திங்கன்னா ராஜன் அல்லது ராஜா என்று அழைக்கப்பட்டார். சரிங்களா, இவர் பார்த்திங்கன்னா மக்களின் பாதுகாவலர் என்றும் சொல்லுவாங்க, ஜனயஸ்க கோபா. இந்த தலைவரை பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஜனாவின் தலைவர் ராஜன் பார்த்திங்கன்னா இதன் பேரில் என்ன சொல்லுவாங்கன்னா ஜனசிய கோபா அப்படின்னு சொல்லுவாங்க, மக்களின் பாதுகாவலர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து, அரசருடைய அதிகாரம் இனக்குழு மன்றங்களான விதாதா, சபா, சமீதி, கானா ஆகிய அமைப்புகளால் கட்டுப்படுத்தப்பட்டது. அரசருடைய அதிகாரம் பார்த்திங்கன்னா இந்த இனக்குழு மன்றங்கள் காணப்பட்டது. இந்த இனக்குழு மன்றங்களால் இவருடைய அதிகாரம் கட்டுப்படுத்தப்பட்டது. இது விதாதாங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையானது. கேட்பாங்க, இந்த இனக்குழுக்கள் மன்றங்களில் பழமையானது பார்த்திங்கன்னா விதாதா. இது அடுத்த ரெண்டு ரொம்ப முக்கியமானது. சபா அப்படின்னா மூத்தோர்களை கொன்ற மன்றம், மூத்தோர்களை அடக்கிய மன்றம் தான் சபா என்று அழைக்கப்படுது. சமீதினா பொதுமக்கள், மக்கள் அனைவரையும் கொண்ட பொதுக்குழு, அதான் என்ன சமீதி. ரெண்டு முக்கியமான பாயிண்ட், சமீதி. பின்வேத காலத்தில் பார்த்திங்கன்னா ஜனபதங்கள், ராஷ்டிரங்கள் உருவாகுது. முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த இனக்குழு தான் காணப்பட்டது, ஆனால் பின்வேத காலத்தில் பார்த்திங்கன்னா ஜனபதங்கள், ராஷ்டிரங்கள் பார்த்திங்கன்னா உருவாக ஆரம்பிக்குது. ஜனபதங்கள், ராஷ்டிரங்கள் பார்த்திங்கன்னா பின்வேத காலத்தில் உருவாக ஆரம்பிக்குது. சரிங்களா, அடுத்து பாலி அப்படிங்கிற ஒரு வரியை கொடுத்துருக்காங்க. என்ன வரி? பாலி. ரொம்ப முக்கியமாக கேட்பாங்க. அந்த வேத காலத்தில் காணப்பட்ட அந்த வரி பார்த்திங்கன்னா பாலி. இது என்ன, அரசனுக்கு கொடுத்து வந்த ஒரு காணிக்கை, மரியாதை நிமித்தம் கொடுத்து வந்த வரின்னு சொல்லலாம். இதில் ஆறில் ஒரு பங்கு என்ன பண்ணணும், கொடுக்கணும். எதுலனா விவசாயம், கால்நடை. இதில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஆறில் ஒரு பங்கு என்ன பண்ணணும், கொடுக்கணும். இவங்க அடிப்படையில் ஒரு மேய்ச்சல், அதாவது ஆடு மாடு மேய்க்கிறவங்க. அதே மாதிரி கங்கை சமவெளியில் வந்ததுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அவங்க விவசாயம் செய்ய ஆரம்பித்தாங்க. ஸோ அவங்க அரசனுக்கு கொடுக்க வேண்டியது பார்த்திங்கன்னா ஆறில் ஒரு பங்கு வரி. இதைத்தான் என்ன சொல்கிறாங்க, வேத காலத்தில் பாலி என்று அழைக்கப்படுது. சரிங்களா, பாலி என்று அழைக்கப்படுது. அடுத்து சமூக அமைப்பு. வேத காலத்தில் பார்த்திங்கன்னா சமூகம் தந்தை வழி சமூகமாக காணப்பட்டது. சமூகம் பார்த்திங்கன்னா தந்தை வழி சமூகமாக காணப்பட்டது. தொடக்க காலத்தில் அந்த பார்த்திங்கன்னா மூன்று பிரிவுகள் காணப்பட்டது. மூன்று பிரிவுகள் காணப்பட்டது. என்னென்னா என்ன சொல்லுவாங்கன்னா சத்திரியர்கள், பிராமணர்கள், அதே மாதிரி ஒரு நிமிஷம் பார்த்திங்க, தொடக்கால வேத காலத்தில் பார்த்திங்கன்னா மூன்று பிரிவுகள் காணப்பட்டன. இந்த கருப்பு நிற ஆரியர் அல்லாத மக்களை பார்த்திங்கன்னா தசையுக்கள், தாசர்கள் என்று அழைத்தனர். அந்த கருப்பு நிற மக்கள், ஆரியர் அல்லாதவர்களை வேத காலத்தில் எப்படி சொன்னாங்கன்னா தசையுக்கள் அல்லது தாசர்கள் என்று அழைத்தனர். பொதுமக்கள் பார்த்திங்கன்னா விஷ் என்று அழைக்கப்பட்டனர். சரிங்களா, விஷ் என்று அழைக்கப்பட்டனர்.
அடுத்து பார்த்தீங்கன்னா நான்கு வர்ணங்கள் பின்வேத காலத்தில் தோன்றப்படுது. அது பிராமணர், சத்திரர், வைசியர், சூத்திரர். இது பின்வேத காலத்தில் தோன்றக்கூடிய அந்த வர்ணாசிரம முறை. அடுத்து பார்த்தீங்கன்னா பொருளாதார அமைப்பு. அவங்க பார்த்தீங்கன்னா பயிரிட்ட முக்கியமான பயிர் பார்த்திங்கன்னா பார்லி. அதை எப்படி சொல்லுவாங்கன்னா யவா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க பயிரிட்ட முக்கியமான பயிர் பார்த்திங்கன்னா பார்லி. பெண்கள் பார்த்திங்கன்னா பெண்கள் இப்போ ரிக்வேத காலத்தில் பெண்களுக்கு சுதந்திரம் காணப்பட்டது. அவங்க எல்லா திருமண சடங்குகளையும் என்ன பண்ணலாம், பங்கேற்கலாம், எந்த கட்டுப்பாடும் இல்லை. உடன்கட்டை ஏறுதல் என்ன பண்ணலை, அங்கே முன்வேத காலத்தில் காணப்படலை. பெண்களுக்கு சொத்துரிமை மறுக்கப்பட்டது. ஆனால் பெண்களுக்கு என்ன பண்ணல, சொத்துரிமை மறுக்கப்பட்டது. மறுமணம் செய்து கொள்ள அனுமதிக்கப்பட்டனர். பொது நிகழ்வுகளில் பெண்கள் பெருசாக பங்கு கொள்ளட அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சொத்துரிமை பெண்களுக்கு காணப்படலை. குழந்தை திருமணமும் உடன்கட்டை ஏறுதல் என்ன பண்ணல, அங்கேயே காணப்படலை. சரிங்களா, அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. பின்வேத காலத்தில் அவங்க ரொம்ப என்ன பண்ணாங்க, கல்வி மறுக்கப்பட்டது. சாதிகளுக்கிடையான திருமணம் பார்த்திங்கன்னா பெருசாக காணப்படலை. இது தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. அடுத்து பார்த்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இவங்க பார்த்திங்கன்னா அடிப்படையில் இவங்க ஒரு பார்த்திங்கன்னா கால்நடை மேய்ப்பவர்கள். யார், கால்நடை மேய்ப்பவர்கள். இவங்களுடைய அந்த பண்பாடு, அதாவது இந்த மட்பாண்டம் எது எந்த மாதிரி காணப்பட்டதுன்னா வர்ணம் திட்டப்பட்ட சாம்பல் நிற பண்பாடு. வர்ணம் திட்டப்பட்ட சாம்பல் நிற மட்பாண்ட பண்பாடு ரொம்ப முக்கியம். வர்ணம் திட்டப்பட்ட சாம்பல் நிற மட்பாண்ட அந்த பண்பாடு தான் என்ன, இதோட முக்கியமான சிறப்பம்சம். இதை கேட்பாங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. சரிங்களா, அதே மாதிரி அவங்க கால்நடை வளர்த்தாங்க. செம்மறியாடு, வெள்ளாடு, குதிரை மட்டும் இல்லாமல் யானைகளை என்ன பண்ணாங்கன்னா பழக்கப்படுத்தினார்கள். உலகத்தை உருக்க செஞ்சாங்க, சாய தொழில் செஞ்சாங்க. இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான அடிப்படையான விஷயம். இது ரொம்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவ்வளோதான் முக்கியம் இல்லை. சரிங்களா, அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா அவங்க பார்த்திங்கன்னா நாணய முறையை வச்சுருந்தாங்க. அதாவது நிஸ்கா சத்மானா என்னும் தங்க நாணயங்களை என்ன பண்ணாங்க, அவங்க தயாரித்தாங்க. அவங்களுடைய தங்க நாணயம் பார்த்திங்கன்னா நிஸ்கா சத்மானா. அதே மாதிரி கிருஷ்ணலாலா வெள்ளி எனப்படுகிற வெள்ளி நாணய வெள்ளியிலான அந்த கிருஷ்ணலாலா என்கிற நாணயத்தையும் அவங்க என்ன பண்ணாங்க, வேத காலத்தில் பயன்படுத்தினாங்க. ரிக்வேத கால மக்கள் அறிந்திருந்த உலகங்கள் பார்த்திங்கன்னா தங்கம், இரும்பு, தாமிரம். அவங்க அறிந்திருந்த உலகம் பார்த்திங்கன்னா தங்கம், இரும்பு, தாமிரம். தங்கத்துக்கு பார்த்திங்கன்னா ஹிரண்யா அப்படின்னு சொல்லுவாங்க, இரும்புக்கு சியாமா, தாமிரம் அயாஸ். கேட்பாங்க, தங்கம் ஹிரண்யா, இரும்பு சியாமா, தாமிரம் பார்த்திங்கன்னா அயாஸ். அடுத்து அவங்க பின்பற்றின மதம் அப்படின்னு பாருங்கள். இந்த பொதுவாக பார்த்திங்கன்னா இயற்கையை வழிபட்டனர். நிலம் என்கிற பிருத்திவி, அக்னி நெருப்பு, வாயுனா காற்று, வருணன், இந்திரன் போன்ற இந்த இயற்கை தெய்வங்களை பார்த்திங்கன்னா அவங்க என்ன பண்ணாங்க, வழிபட்டாங்க. அதிதி அப்படிங்கிற நித்திய கடவுள் என்ற பொருள் தரக்கூடிய அதிதி என்ற பெண் கடவுளையும், உஷா அப்படிங்கிற பெண் கடவுளையும் பார்த்திங்கன்னா வழிபட்டாங்க. உஷா அப்படிங்கிற அர்த்தம் பார்த்திங்கன்னா விடியற்காலையின் தோற்றம் அப்படி அர்த்தம். அதே மாதிரி பொதுவாக பார்த்திங்கன்னா குழந்தைகள், பசு, செல்வம், அதற்காக பார்த்திங்கன்னா என்ன பண்ணாங்க, தெய்வங்களை மக்கள் வழிபாடு செய்தனர். பெண்கள்லாம் குழந்தைகள்லாம் பார்த்திங்கன்னா பிரஜா அப்படின்னு சொல்கிறாங்க. பசுனா கால்நடைகள், செல்வம்னா தனா. பிற்காலத்தில் பார்த்திங்கன்னா மூன்று பேரை மட்டும்தான் என்ன பண்ணுறாங்க, தரிசிக்கிறாங்க. மூன்று பேரை மட்டும்தான் என்ன பண்ணுறாங்க, கும்பிட ஆரம்பிக்கிறாங்க. பிரஜாபதி, விஷ்ணு, ருத்ரன். இந்த மூன்று கடவுள்களை தான் பின்னாட்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்க வழிபடுறாங்க. அடுத்து பாருங்கள், கல்வி முறை பார்த்திங்கன்னா குருகுல கல்வி முறை. வேத காலத்தில் கல்வி முறை பார்த்திங்கன்னா குருகுல கல்வி முறை. நான்கு வேதங்கள், இதிகாசங்கள், புராணங்கள், இலக்கணம், தர்க்கவியல், ஜோதிடம், கணிதம், இராணுவ உத்திகள் போன்ற மாதிரி விஷயங்கள் பார்த்திங்கன்னா அடிப்படையான விஷயங்கள் பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு கற்றுத்தரப்பட்டன. இரு பிறப்பாளர்கள் மட்டுமே குருகுலத்தில் மாணவர்களாக சேர்க்கப்படுவர். பெண்களுக்கு பொதுக்கல்வி அளிக்கப்படவில்லை. வேத காலத்தில் பெண்களுக்கு பொதுக்கல்வி அளிக்கப்படவில்லை. அதாவது நான்கு ஆசிரமங்கள், இந்த வயதின் அடிப்படையில் நான்கு பிரிவுகளாக கொடுத்துருக்காங்க. அதை பார்க்கலாம், பொருத்துக்களை கேட்க வாய்ப்புகள் இருக்குது. பிரம்மச்சாரியம் அப்படிங்கிறது மாணவ பருவம், கிரகஸ்தம் அப்படிங்கிறது திருமணமான வாழ்க்கை முறை, வனப்பிரதஸ்தம் அப்படிங்கிறது காடுகளுக்கு சென்று தவம் செய்தல்,
சந்நியாசம் பார்த்திங்கன்னா மோட்சம் அடைவதற்கான வழி. இது பார்த்திங்கன்னா பின்வேத காலத்தில் காணப்பட்டது. இது பொருத்துக்களை கேட்க வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா? அடுத்து தென்னிந்தியாவில் நிலவிய பண்பாடுகளை பற்றி பார்க்கலாம். அதாவது ஹரப்பா காலகட்டம், அந்த இந்தியாவினுடைய வடமேற்கு பகுதியில் ஹரப்பா காலகட்டம் நிகழ்ந்தபோது அதே சமகாலத்தில் பார்த்திங்கன்னா தென்னிந்தியாவில் பார்த்திங்கன்னா செம்பு காலம் காணப்பட்டது. ரொம்ப முக்கியம், கேட்பாங்க ஹரப்பா காலம் ஒரு வெண்கல காலம், அதே சமயத்தில் அந்த சமகாலத்தில் தென்னிந்திய பகுதியில் காணப்பட்ட அந்த நாகரிகம் பார்த்திங்கன்னா செம்பு காலம், அது செம்பு காலமாக காணப்பட்டது. அந்த பண்டைய தமிழகத்தின் இந்த பெருங்கற்காலத்துடைய முக்கியமான அடையாளம் அப்படின்னு எதை சொல்கிறாங்கன்னா கருப்பு மற்றும் சிவப்பு நிற மட்பாண்டங்கள். ரொம்ப முக்கியமானது, கேட்பாங்க அந்த பெருங்கற்காலத்தினுடைய முக்கியமான கூறு பார்த்திங்கன்னா கருப்பு மற்றும் சிவப்பு நிற மட்பாட்டங்கள், சரிங்களா? ரொம்ப முக்கியம். அடுத்து தமிழ்நாட்டின் பெருங்கற்காலம், இந்த மெகதலிக் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மெகதலிக் ஏஜ் அப்படின்னா ஒரு கிரேக்க சொல், மெகானா பெருசு, லித்தினா பார்த்திங்கன்னா கல் என்று பொருள்படும், லித்தினா கல் என்று பொருள்படும். ஏன் பெருங்கற்காலம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இறந்தவர்களை அந்த இடங்களை பார்த்திங்கன்னா பெரிய கற்பலகளை கொண்டு என்ன பண்ணாங்க, மூடுனாங்க. அந்த புதையிடங்களை பார்த்திங்கன்னா கலரைகளை கற்பலைகளை கொண்டு மூடியதால் இது பெருங்கற்காலம் என்று பெயர் பெற்றது, சரிங்களா? தமிழ்நாட்டில் காணக்கூடிய அந்த இரும்பு கால தொல்லியல் ஆய்வுடங்களை பற்றி படிக்கலாம். ஆதிச்சநல்லூர் பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் காணப்படுது. இங்கே பார்த்திங்கன்னா முதுமக்கள் தாலி, மட்பாண்டங்கள், புலி, யானை, மான் போன்றவற்றின் வெண்கலத்தாலான உருவங்கள் பார்த்திங்கன்னா இங்கே கிடைக்கப்பட்டிருக்கு, சரிங்களா? இங்கேனா ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடியில் காணப்படுது. அடுத்து கீழடி சிவகங்கை மாவட்டம், இது எங்கே இருக்குன்னா திருப்பத்தூர் தாலுகாவிலிருந்து கீழடி பார்த்திங்கன்னா அந்த கீழடி கிராமத்தில் சமீபத்தில் நடந்த ஆய்வுகளின்படி தமிழ் பிராமி அந்த எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா அது பொறித்த மட்பாண்டங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. இது 2017 ஆண்டில் இந்திய தொழில்துறை இரு மாதிரிகளை கார்பன் வயது கணிப்பிற்காக எங்கே அனுப்பினாங்கன்னா அமெரிக்காவில் உள்ள ஃப்ளோரிடா அப்படிங்கிற இடத்துல பீட்டா அனலிட்டிக் என்ற நிறுவனத்திடம் என்ன பண்ணாங்க, அனுப்பினாங்க. அது கண்டுபிடிக்கப்பட்டபடி இது பார்த்திங்கன்னா கீழடி பார்த்திங்கன்னா கிமு 2000 அதாவது 200 சார்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்த தந்தத்தாலான பகடை இந்த மாதிரி நிறைய விஷயத்தை என்ன பண்ணுறாங்க கண்டுபிடிக்கிறாங்க, சரி? நிறைய எல்லா இடத்துலையும் கண்டுபிடிக்கிற அந்த ஜென்ரலான என்ன பண்ணுறாங்க விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது சங்கு வளையங்கள், முத்துக்கள், தங்க ஆபரணங்கள், செம்மணிகள், தமிழ் பிராமி, இதில் முக்கியமாக கவனிக்கப்படுது பார்த்திங்கன்னா தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மட்பாண்டங்கள் தான், சரிங்களா? ரொம்ப முக்கியமானது. அடுத்து பொருந்தல் இது எங்கே இருக்குன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் காணப்படுது. பொருந்தல் இதில் என்ன இருக்குன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மட்பாண்டங்கள் கண்டுபிடிக்கிறாங்க. தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மட்பாண்டங்கள் தான் என்னுடைய சிறப்பு அம்சம், அதான் என்ன பண்ணுறாங்க கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்து பையம்பள்ளி, இது வேலூர் மாவட்டத்தில் காணப்படுது. இங்கு கருப்பு சிவப்பு நிற மட்பாண்டங்கள் கிடைக்கின, கருப்பு சிவப்பு நிற மட்பாண்டங்கள் இந்த பையம்பள்ளியில் காணப்பட்டன. இரும்பு உருக்கப்பட்டதற்கான சான்றுகள் கிடைத்துள்ளது எங்கன்னா இந்த பையம்பள்ளி. இந்த காலம் பார்த்திங்கன்னா ஒரு கிமு 1000 கணிக்கப்பட்டுள்ளது. இந்த பையம்பள்ளியில் எடுக்கப்பட்ட அந்த பொருட்களின் அடிப்படையில் இது கிமு 1000 இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. அடுத்து கொடுமணல், இது ஈரோடு மாவட்டம். இதை பற்றி பார்த்திங்கன்னா பதிற்றுப்படுத்தில் இந்த கொடுமணல் அப்படிங்கிற வார்த்தை வருது. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு நினைவுக்கள் மென்கீர் அப்படின்னு சொல்லுவாங்க, பெருங்கற்காலத்தை சேர்ந்த நினைவுக்கள் பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் கொடுமணலில் பார்த்திங்கன்னா கண்டெடுக்கப்பட்டது. அதே மாதிரி தமிழ் எழுத்துக்குள்ள 300 மேற்பட்ட மட்பாண்டங்கள் கண்டெடுக்கப்பட்டது. இது முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த நினைவுக்கள் கண்டெடுக்கப்பட்டது அது ரொம்ப முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது, சரிங்களா? அடுத்து தமிழ்நாட்டுடைய பெருங்கற்கால நினைவு சின்னங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கர்திட்டைகள் இது எங்கே கண்டுபிடிக்கிறாங்கன்னா வீரராகபுரம், காஞ்சிபுரம் மாவட்டம், புறம்னு வந்துருக்கு நான் வச்சுக்கலாம், கும்மாளு, மருதுப்பட்டி, நரசிங்கப்பட்டி, மதுரை மாவட்டம் ஆகிய இடங்களில் பார்த்திங்கன்னா இந்த கர்திட்டைகள் எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா இறந்தவர்களை புதைக்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா இருபுறமும் பார்த்திங்கன்னா 2 கற்பலைகளை செங்குத்தாக நடப்பட்டு அவற்றின் மீது ஒரு பெருங்கல்லை என்ன பண்ணுறது இப்படி இது பண்ணி அதுக்கு மேலே என்ன பண்ணுற ஒரு பெருங்கல்லை நிறுத்துறது, அதுதான் கருத்திட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நினைவு கற்கள் மென்கீர் என்றால் கல், கீர் என்றால் நீளமான அப்படின்னு அர்த்தம். இது பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் சிங்ககிரி பாலம், தேனி மாவட்டம் வெம்பூர் ஆகிய இடங்களில் இந்த மாதிரி நினைவு தூண்கள் கண்டெடுக்கப்பட்டன. அதே மாதிரி மதுரை மாவட்டம் நரசிங்கப்பட்டி, ஈரோடு மாவட்டம் குமரிக்கல்,
கொடுமன்னனையும் பார்த்தீங்கன்னா அந்த நினைவு கற்கள் என்ன பண்ணுது கண்டெடுக்கப்பட்டது சரிங்களா கண்டப்பட்டது. அதே மாதிரி திருப்பூர் மாவட்டம் சிங்ககிரிப்பாளையம் தேனி மாவட்டம் வெம்பூர் போன்ற இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த ஏற்கனவே படித்தோம் இந்த ரெண்டு இந்த இடங்களில் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கப்பட்ட முக்கியமான அம்சம் பார்த்தீங்கன்னா நினைவு கற்கள். அடுத்து நடுக்கற்கள், இந்த இறந்து போன வீரன் நினைவாக போற்றும் அந்த வகையில் நடப்படுகிற கல் தான் நடுக்கல். இது எங்கே காணப்படுதுன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனிக்கு அருகில் பார்த்திங்கன்னா மானூர் அப்படிங்கிற இடத்திலும் தூத்துக்குடி காணப்படுகிற வெள்ளாளன் கோட்டை புளிமான் கோம்பை போன்ற இடங்களிலும் இந்த நடுக்கற்கள் கண்டுபிடிக்கப்பட்டது சரிங்களா. ரொம்ப முக்கியமான அடுத்த தகவல் துளியை பார்க்கலாம். சத்தியமேவே ஜெயதே என்ற வாக்கியம் பார்த்திங்கன்னா முண்டக உபநிடத்திலிருந்து எடுக்கப்பட்டது. இதற்கு பொருள் வாய்மையை வெல்லும். அதே மாதிரி இந்தியாவிலிருந்து எஃகு ரோம் நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது. இந்தியாவிலிருந்து எஃகு பார்த்திங்கன்னா ரோம் நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது. அந்த காலத்தில் அலெக்சாண்ட்ரியா துறைமுகத்தில் இவற்றின் மீது வரி விதிக்கப்பட்டுள்ளது என்பது குறித்தும் பெருப்ளஸ் குறிப்பிடுகிறார். அந்த அனுப்பப்பட்ட அந்த எஃகின் மீது அலெக்சாண்ட்ரியா துறைமுகத்தில் இதற்கு வரி கொடுக்க விதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தகவலை சொல்கிறது பார்த்திங்கன்னா பெரி ப்ளஸ் சரிங்களா. இந்த நோட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி. வணக்கம்.